அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. முதல் குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்து சில நாள் கழிச்சு ஏதோ ஒரு பாவம் பண்ணிடுறாங்க. சரி, அந்த பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. சரி, அப்போ அந்த பாவம் வந்து முதல் குழந்தைக்கும் வருமா, இரண்டாவது குழந்தைக்கும் வருமா? அது எங்கேருந்து உருவாச்சோ அத்தனைக்கும் வரும். பத்து வந்தாலும் பத்துக்கும் வரும். முதல் குழந்தை பிறக்கும் போது பாவம் செய்யலையே? செய்யலன்னு எப்படி சொல்றேன்? நீ பிறந்ததே பாவம் தான் பூமியில். பூமியில நீ பிறந்ததே பாவத்தால் தான் பிறந்த. உன் பொண்டாட்டி பாவம் பண்ணதால் தான் பிறந்தா. ரெண்டு பேரும் செய்த பாவத்தால் தான் அது உருவாகி வந்தது. அதுக்கும் பாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் நான் சொன்னேன், எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணி நம்ம சொம்பந்தம் தெரியுறோமோ அந்த உலகத்தில் புண்ணியத்தை பண்ணுங்க, அந்த பாவத்தை அழிச்சிடுங்க, கடவுள் உங்களை ஆதரிப்பான் அப்படின்னு. அதனால் நான் பண்ணலைன்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது. பாவம் பண்ணாதும் ஒரு மனிதனே இருக்க முடியாது. சும்மா நான் ஒப்புக்கு பேசலாம், நான் ஒரு பாவமும் பண்ணலங்கன்ட்டு. இந்த மலேசியாவிலேருந்து ரெண்டு ஐயரம்மா வந்தாங்க. நான் நிறைய தர்மம் பண்ணுறேங்க, எந்த பாவமும் நான் பண்ணலை, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். அதை நீ சொல்லக்கூடாதுன்னு. பாவம் பண்ணலைன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும் உன்னை. அவர் எந்த பாவமும் பண்ண மாட்டாருங்க, அவர் நல்ல மனுஷங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும். நானே என்னை பற்றி பேசக்கூடாது. என்னை பற்றி நான் பேசணுன்னா ஆயிரம் பாவம் பண்ணிட்டு கூட கொலகாரம் கூட நான் குத்தி போட்டு கொண்டு போட்டு நான் பண்ணலன்றான். திருடவங்க கூட போய் திருடுறான், கொள்ளடிக்கிறான், இல்லை பண்ணிட்டு நான் பண்ணல பாவம் பண்ணலங்கன்றான். இப்படி மனுஷன் பாவம்னா எதுன்னு தெரியாத பண்ணலன்னு பாவம் பண்ணாத மனித வாழ்வே கிடையாது. ஒரு மனைவியை தொட்டதே நீ பாவம்தான், அவள் உன்னை தொட்டதே பாவம்தான். அந்த பாவத்தில் பிறந்ததுதான் அந்த குழந்தைகள், அது அந்த பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். பாவம் பண்ணாத ஒரு மனித இனமே கிடையாது. சும்மானா ஒப்புக்கு பேசிக்கலாம், நான் பாவமே பண்ணதில்லைங்கன்ட்டு. அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். தன்னை பற்றி தானே ஒழுக்கமாக நினச்சிக்கிறது மனசில். என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறீனே? செஞ்ச புண்ணியம் எதுன்னு எனக்கே தெரியாது. அப்போ செய்ததே நீ இல்லை, பாவம் புண்ணியமே செய்யலை உனக்கு. ஏன்னா செய்திருந்தா ஞாபகம் இருக்கும், செய்யவே இல்லை. அப்புறம் நான் பாவமே பண்ணலன்னு எப்படி சொல்ற? நான் பாவம் பண்ணியிருப்பேன். அப்போ பண்ணலன்னு சொன்னியே, எனக்கே தெரியலையே. அதான் பாவம் பண்ணதும் தெரியல, புண்ணியம் பண்ணதும் தெரியல. அதனால இது பிறக்கிறதுக்கு முன்னே இது பாவத்துக்கு போகுமா புண்ணியத்துக்கு போகுமான்னு அது எதுக்கான போய் போ. நீ எதுக்கு போறேன்னு பாரு. பிறந்தது பாவத்துக்கான போட்டோம், அது புண்ணியத்துக்கு என்ன போட்டோம், அது தளபதிப்படி அது நடக்கட்டும். ஆனால் நீ புண்ணியத்துக்கு போகிறத தேடிக்கும், அதான் உனக்கு நல்லது. அதுக்கு போய் நீ ஒன்றும் பண்ணிட முடியாது இனிமேல். அந்த புண்ணியத்தை தேடுறது தான் இங்கே வந்திருக்கு. அதை தேடு, ஒழுங்காக அதில் நடந்துக்கோ, ஓயாமல் பண்ணு. எப்போ வரம் பார்த்தியா புண்ணியத்தை தேடுறதுக்கு? தள்ளாடி போய் வரம் பாருன்னு போ. இதுக்கு முன்னே நமக்கு அந்த அறிவே இல்லைப்பா. சுவாமி 15 வருஷமாக குரு தேடுறேன். 15 வருஷமாக 40 வருஷமாக கத்திங்கிறனப்பா. உலகம் புள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்கிறார், தடிக்கு விழுந்தா குருமார்கள் ஊரெல்லாம் இருக்கிறான், ஆனால் ஒரே ஒரு சீடம் கூட கிடைக்க மாட்டேன்றான்ட்டு. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஊறுபட்ட குருமார்கள் இருக்கிறாங்க, சீடனை வந்து அதிக குருமார்கள் இருக்கிறாங்க. நீ என்னென்ன 15 வருஷமாக தானே கந்தறியதே தேடி இந்தியா? இல்லை சாமி, இந்த டச் ஸ்கிரீன் ஃபோனு நான் இப்போ தான் வாங்கினதேன். பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன். அப்புறம் 15 வருஷமா எப்படி போனே இல்லாத தேடினே நீ?
ஆன்மீகத்தில் இருந்தேன். ஆன்மீகத்தில் இருந்தியா? ஆன்மீகம் என்ன என்ன? ஆன்மீகம்னா கோவிலுங்களுக்கெல்லாம் போறது, பூஜை பண்றது, இந்த மாதிரி போய். அது பேர் ஆன்மீகமா? ராமேஸ்வரம். அதுக்கு பேர் ஆன்மீகமா? ஊர் ஊரா சுத்தறது, பூஜை பண்ணியிருந்தேன் சார். அதான் அது ஆன்மீகமான்றேன். பூஜை பண்றதா? யாருக்கு பண்ண பூஜை? வாழ்நாளே வீணாக்கிட்ட. இப்ப காலி சட்டி வச்சு நிக்கிற, காலி சட்டி வச்சு நிக்கிற, அதனால கடைசி வரையும் கிடைக்கட்டும் போ, எல்லாம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிக்காத. ஏன்னா இந்த பாடத்தினுடைய தன்மையே இளமையில் பிடிக்கணும். இந்த பாடம் கடவுளை அடையணும்னா மனிதனுக்கு விந்து சுரப்பு வேணும். விந்து சுரப்பு இல்லாமல் இந்த கடவுள் பாதையை பிடிக்க முடியாது. அப்போ விந்து சுரப்பு வந்து 40 வயசு வரைக்கும் அதிகமான சுரப்பு இருக்கும். இந்த 40 வயசுக்குள்ளே இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது அவன் கடவுளை அடைய வாய்ப்பு உண்டு, கடவுளை பார்க்க வாய்ப்பு உண்டு, கடவுளை உணர வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா விந்து சுரப்பு குறைஞ்சிடும். ஆகாரம் குறையுது இல்லை 40 வயசுக்கு மேலே, அதுக்கேற்ற மாதிரி தான் ரத்தம் சுரக்குது. ரத்தம் சுரக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் விந்து சுரப்பு. அப்போ விந்து குறைஞ்சி போச்சுன்னா நீ கடவுளை காணவும் முடியாது, உணரவும் முடியாது, அறியவும் முடியாது. அப்போது அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும், என்ன அறியணும், நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், எதுக்கு வாழ்ந்தேன், இவ்வளோ நாள் ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியல, இனிமேல் தெரிஞ்ச காலத்தில் வீணாக்காமல் நான் வாழற காலம் வரைக்கும் அதில் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு பயணம் பண்ணும். அதான் உனக்கு நல்லது. அப்படியே செய்கிற சாமியும் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம். என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. நம்பாதவங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒண்டியா நம்ம மூட்டை பொம்பளைங்களை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வான்னா கூட துணைக்கு வான்றாங்க, வேலைக்கு போகிற ஆம்பளைங்களை. அவ்வளோ பயமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு. கனடாவிலேருந்து ஒண்டியாக தைரியமாக ஃப்ளைட் ஏறி 6ஆம் தேதி சாயந்தரம் வான்னு சொன்னேன். இந்த மாவை 7ஆம் தேதி பௌர்ணமி, 6ஆம் தேதி சாயந்தரம் வந்துட்டினா ரூமில் தங்கிக்கலாம், ஆளுங்க வந்துடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பதட்டத்தில் போய் டிக்கெட்டை முன்னாடி போட்டாங்க. 3ஆம் தேதியே வந்துட்டாங்க. 3ஆம் தேதியே வந்ததால் இங்கே 40 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து வேலை செய்கிறதுல ஒரு பொம்பளையை தனிமையில் வைக்க முடியாது. அதனால் சீனா வீட்டில் 3 நாளாக தங்கியிருந்து நேற்று காலையில் நான் வந்த பிறகு தான் இங்கே வந்தாங்க. எவ்வளோ தைரியமாக ஒரு பொம்பளை. அதே மாதிரி டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு பொண்ணு, நார்வேலேருந்து தர்ஷினின்னு ஒரு பொண்ணு, இங்கிலாண்டிலேருந்து மதனின்னு, இது மாதிரி வெளிநாட்டில் இந்த இலங்கை பொம்பளைங்களுக்கு நெஞ்சழுத்தம் ஜாஸ்தி. இந்த இலங்கை பொம்பளைங்க எங்கே போனாலும் ஒரு தைரியமாக போகக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பொம்பளைங்க பக்கத்து வீட்டில் போய் வாங்கினுவானா கூட துணைக்கு வான் பையனை கூட்டும் போகிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாகுது. இவ்வளோ தைரியமாக உலகம் ஃபுல்லாக சுற்றுறாங்க அப்படின்ட்டு. சொல்லுமா, எங்கேருந்து வர, உன் பேர் என்ன, எல்லாத்தையும் சொல்லு. மைக்கில் சொல்லு, மைக்கில் சொல்லு. கனடாலேருந்து வரேன். ஐயாவில் வீடியோ எல்லாம் 2019லேருந்து பார்க்குறேன்னா எனக்கு கேள்வியில் ஒன்றும் இல்லை. ஐயா பார்க்க வேணும், வந்து ஆசீர்வாதம் வேணும். கிட்ட வச்சுக்கம்மா, நல்லா தைரியமாக பேசு, தைரியமாக பேசு. நான் என்ன பிசாசா? நான் பேச ஒன்றும் இல்லை ஐயா. கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லை, நீ உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லு, உங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லு. ஐயாவோட ஒரு நாள் கதைச்சேன். கதை கேட்க நான் உங்களை வந்து பார்க்க விடமாட்டு சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன செய்கிறேன்னு கேட்டேன். ஒரே ஒரு மந்திரம்னு சொல்லி தந்தேன். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தேன், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தேன். எனக்கு அதை சொல்லி 2 நாள்லேயே எனக்கு ஒரு பாதை கிடைச்சது. இந்த மாதிரி போகணும் வந்து 2 கிழமைக்குள்ளே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க. நேற்று வெயில் மட்டுன்றது உசுவாசுன்னு ஜனங்கள் வெளியே நின்றது, அதே மழை பெஞ்சதுன்னா சிதறி போயிருக்கோம். இப்படிலாம் சிதறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். 1500 பேர் உட்கார்ற மாதிரி
அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுவோம். இதே குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கடன் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அதை பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு. அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டமில்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில் வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம்.